ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான நவதானி ஆடை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நவதானி ஆடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் புலுங்கல் அரிசி கருப்புளுந்து வருத்த நிலக்கடலை காஞ்ச மிளகாய் பெரிய வெங்காயம் உப்பு பெருங்காயம் கொத்தமல்லி எண்ணெய் எடுத்துக்கோங்க முளை கட்டிய நவதானியங்கள் வந்து எடுத்திருக்கேன் நவதானியம் எப்படி நான் ரெடி பண்ணேன்னு வந்து சொல்றேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கோங்க கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை காராமணி நாலுமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்கள்ட்ட வந்து முழு கருப்புளுந்து அப்புறம் வந்து கேழ்வரகு இருந்ததுன்னா அதுவும் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு ஒன்றா சேர்த்து நம்ம ஓவர் நைட் வந்து ஊற வச்சு எடுத்துக்க போறோம் நான் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்க சூப்பரா எல்லாம் ஊறிடுச்சு இதை வந்து நம்ம மொளக்கட்ட வைக்கணும் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வந்து மொளக்கட்ட வைக்க போறோம் ஒரு நார்மல் ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த பயிரை மட்டும் வந்து ஹாட் பாக்ஸ்ல வந்து சேர்த்துக்கோங்க சூடு எல்லாம் எதுவும் பண்ணல அப்படியே நம்ம ஊற வச்சு அந்த பயிரை தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு சேர்த்துக்கிறோம் இந்த மூடி வந்து அப்படி டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு ஒன்றரை நாள் வந்து விட்டுறணும் பச்சை பயிர் வந்து உங்களுக்கு ஒரு நாள்லேயே சூப்பரா அந்த மொள கட்டிடும் மிச்ச பயிரெல்லாம் கொஞ்சம் வந்து லேட் ஆகும் அதனால வந்து ஒரு ஒன்றரை நாள் அப்படியே விட்டுருங்க ஒன்றரை நாள் கழிச்சு வந்து காமிச்சிருக்கேன் பாருங்க எவ்வளோ சூப்பரா எல்லா தானியும் வந்து முளைக்கட்டியிருக்கேன் காராமணி கொண்டக்கடலை கோதுமை எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பரா கட்டி வந்து கிடைக்கும் சோ நான் கொண்டக்கடலை கூட உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகா வந்து முளைக்கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ கட்டின பயிறு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து வருத்த நிலக்கடலை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க அதோடு நம்ம முளை கட்டி அந்த நவதானியம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் குற குறைப்பாக இருந்தாலே வந்து பரவாயில்ல தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ மிக்ஸி ஜாலில் ஒரு அஞ்சு வரமிளகா வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோல் உளுந்துது உளு அறவு உளுந்து முழு உளுந்தா இருந்தால் நம்ம வந்து கட்டிக்கிட்டு வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ரேஷன் புழுங்கள் அரிசி நூறு கிராம் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் இட்லி அரிசி கூட நீங்கள் வந்து நூறு கிராம் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் ரேஷன் புழுங்கள் அரிசிக்கு பதிலாக இப்போ அடைக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்தாச்சு இதை கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு வந்து சேர்த்துருக்கேன் உங்களோட கேழ்வரகு முழுசாக இருந்தால் நீங்கள் அந்த தானியம் முளைக்கட்டும் போதே வந்து சேர்த்து வந்து முளைக்கட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதோட வந்து கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்து நல்லா வந்து சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ரெண்டு மாவையும் வந்து சேர்த்து பண்ணியாச்சு கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலை வந்து தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் இதுல வந்து நம்ம நவதானியம்னா சேர்த்திருக்கனால கலர் கொஞ்சம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் சோ அவ்வளவுதான் அடை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் திக்காவே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடை மாவு மாதிரி புளிக்கெல்லாம் வைக்க உடனே நம்ம வந்து அடை ஊத்திடலாம் அடுப்புல வந்து தோசை கல் வச்சுருக்கேன் கல் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து மாவு எடுத்து கொஞ்சம் திக்கான அடையை வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் சோ நல்லா வந்து சுத்த வருது உங்களுக்கு சூப்பரா வந்து அடை வந்து கிடைக்கும் பீயாது அவ்வளோ அழகா வந்து அடை வந்து இருக்கும் சோ தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து உள் பக்கம்லாம் வந்து வேகும் ஸோ சிம்ல வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா தானியம்லாம் சேத்துருக்கனால நல்லா வந்து வேகணும் இது பொறுமையாக ஒரு நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு வேகப்பட்டு எடுத்துக்கணும் ரெண்டு பக்கமும் தேவையான அளவுக்கு வந்து என்ன சேர்த்து திருப்பி எடுத்துட்டீங்கன்னா அடை வந்து ரெடி ஆகிடுச்சி உங்கள்கிட்ட நவராத்திரிக்கு மிச்சமான பயிர் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியான இந்த அடை ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும் ரொம்ப ஹெல்தியான ஒரு அடை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹெல்தியான அடை உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க பிளீஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க என் கிராஃப்ட் சேனலோட லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பா அந்த சேனலுக்கும் உங்க சப்போர்ட் வந்து கொடுங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோஸும் வந்து காத்துக்கிட்டு இருக்கு தேங்க்ஸ் ஃபார்